வணக்கம் மங்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்டா, எங்கட வீட்டுல எல்லாத்த வீட்லயும் வந்து கரண்ட் அயன்பாக்ஸ் இருக்கு. ஆனா பழங்காலத்துல பாவிச்ச வந்து இப்ப தணல் போட்டு பாவிச்ச அயன்பாக்ஸ் வந்து எல்லாத்தையும் இருக்காது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ எதாவது காட்டியிருக்கிறேன் பாத்தீங்கன்னா, இதான் அந்த அயன்பாக்ஸ். இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, சிரட்டை போன்ற மரங்களை போட்டுட்டு எரிச்சா தணல் வேற வச்சுன்னா அந்த சூட்டை வச்சு அயன்படுறது. சரியா, இப்ப என்ன செய்ய போறோம்டா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி செய்து பார்க்க போறோம். இது வந்து உண்மையாக சொல்லணும்னா, நான் இதனால் ஐம் பண்ணது கூட இல்லை. இப்போ வரைக்கும் முந்தி அம்மா அவருக்கு ஐம் பண்ணி தைக்க பார்த்துக்கிறேன், இப்போ வரைக்கும் நான் ஐம் பண்ணது இல்லை. இன்றைக்கு தான் உங்களுக்கு வீடியோ காண்டி அயன் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணணும். முதல்ல வந்து இதுக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து என்னென்னா, இந்த அதுக்கான சிரட்டையில் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம். அதில் வந்து முதல்ல இதுக்குள்ள போட்டுட்டு எரிக்க போகிறோம். சரியா, ஒரு பேப்பரை வச்சு கொள்வோம் கீழே. முதல்ல பேப்பரை வச்சுட்டு சிரட்டையில் கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். நெருப்பு குச்சி எடுத்து எரிக்க போகிறோம். சரியா, இப்போ பாருங்கள் எரியுது. இப்படியே தொடர்ந்து எரிஞ்சு கொஞ்சம் தணல் விளட்டும். இப்போ என்னென்னா மக்களே, இந்த சர்ட்டை பாருங்கோ, இந்த சர்ட்டை பார்க்க உங்களுக்கே வழங்கும் அவ்வளோ கசங்கி இருக்கண்டு. இப்போ இந்த அயன்பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு தணல் விழுந்துட்டு, இப்போ நாங்கள் என்ன செய்ய போனால் லோக் பண்ணி போட்டு ஐம் பண்ணி காட்ட போகிறோம். இந்த சர்ட்டை வழி இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, உங்களுக்கே தெரியுதுல்ல கசங்கி இருக்கிறது. கேட்ட பாருங்க மக்களே, எவ்வளோ கசங்கி இருக்குண்டு. இதை இப்போ உங்களுக்கு ஐம் பண்ணி காட்ட போகிறோம் அடிவேன். சரியா, சரியா மக்களே, நான் இப்போ ஐம் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல இதை லோக் பண்ணி கொள்வோம். இதுக்குள்ள வந்து என்ன நடக்கணும் மக்களே, இப்போ இனி இதை தூக்கி இப்படி இந்த தூக்கி ஐம் பண்ணலாம். இதில் வந்து இப்போ என்ன நடக்கணும், மேலே இதை புகை இருக்கல, இதெல்லாம் இதுக்கு வழியில் போயிட்டு இருக்குது. முதல்ல ஐம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து மிச்சத்தையும் இப்படி ஐம் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா மக்களே, இப்போ ஓரளவுக்கு ஐம் முதல் இருந்த விட நல்ல வழி ஐம் பண்ணியிருக்கல்ல, இதே மாதிரி தான் ஐம் பண்ணியிருக்கிறோம். பாருங்க ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் வடிவாக கொஞ்சம், ஆனால் இது என்ன எங்களுக்கு வந்து அதிக அளவு நேரம் பிடிக்கும். இது வந்து உடனே வந்து ஈஸியாக வந்து ஐன் பண்ணிட முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இதில் வந்துட்டு பாவிக்காமல் விட்டுருந்தோம். பழங்காலத்தில் பாவிச்ச வழியாக உங்களுக்கு ஒருக்கா சும்மா ரைவ்